ஒருபது படைகளும் உமையவள் நீ. கமலம் எல்லிதழ்களில் கழித்திடும் கமலை நீ. வித்தை நன்கருளும் வெண்மலர் தேவி போற்றி வான்செல்வி புறையிலை நிகரிலை இனிய நீர் பெருக்கினை இன்கனி வளத்தினை சாமள நிறத்தினை சரளமாந்தகை நீ தரித்தமை காப்பாய் தாயே போற்றி. அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய விஸ்வக்சேனா கல்விக் குழுமத்தினுடைய, அதுவும் உயர்ந்த கல்வி பணியாற்றுகின்ற இந்த கல்விக் குழுமத்தினுடைய நிறுவனர்களே, விஸ்வக்சேனா பள்ளிகளின் மற்றும் கல்லூரிகளின் வழிகாட்டும் பொறுப்பை ஏற்றுள்ள மிகச்சிறந்த கல்வியாளரும் எழுத்தாளரும் சிறந்த சிந்தனைவாதியுமான போற்றுதலுக்குரிய ஐயா ஸ்ரீதரன் அவர்களே, அவர்கள் நிறைய நிறுவனங்களில் போய் அந்த நிறுவனத்திற்கும் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கும் கூட மனையியல் பயிற்சி அளித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாளர்களும் நூற்றுக்கணக்கான நிர்வாகங்களும் அதனால் பயனடைந்திருக்கின்றன. அத்தகைய சிறந்த ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் ஐயா அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அவருடைய துணைவியார், அவரோடு நானும் பணியாற்றினேன். மிகச்சிறந்த கணித ஆசிரியை அவங்க, என்னால் அது மறக்க முடியாது. அவங்க அங்கேருந்து விடைபெற்று வரும்போது நான் உள்ளபடியே எல்லாரும் வருந்தினோம், இப்படிப்பட்ட சிறந்த கணித ஆசிரியை நாம் இழக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். சமீபத்தில் கூட எல்ட்ராக் அமைப்பினால் மிகச்சிறப்பாக கௌரவிக்கப்பட்ட அம்மையார் அவர்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். அதுபோல கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர்களே, சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பள்ளி ஆசிரியர் பெருமக்களே, எங்கள் பெருமாள் சார் அவர் மறக்க முடியாது. இந்த மாவட்டத்திலே சிறந்த கணித ஆசிரியர்னா நான் அவரை தான் சொல்லுவேன். அவரோடு பணிபுரிந்த காலங்கள் எல்லாம் எங்களுக்கு வசந்த காலங்கள். அப்படிப்பட்ட கணித ஆசிரியர் இன்னைக்கு எனக்கு சால்வை அணிவித்தது எனக்கு உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றி. அதுபோல இங்கே பணியாற்றுகின்ற அலுவலக பணியாளர்களே, நான் மிகவும் போற்றும் அன்புக்குரிய இருபால் மாணவ செல்வங்களே, என்னை பரிவோடு அழைத்து மிக அருமையாக உபசரித்த ஸ்ரீராமன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உளப்பூர்வமாக சொல்லப்போனால் இன்று நான் மிகவும் மகிழ்வோடு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, வேறு எந்த பள்ளிகளிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த பள்ளிக்கு என்னன்னா, இன்றைக்கு தமிழ் ஆய்வகத்தை தொடங்கி வைக்க சொன்னார்கள். அதுவும் மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு பல்வேறு அரசு பள்ளிகளில் கூட ஆய்வகங்கள் தொடங்குகிறார்கள். அறிவியல் ஆய்வகம் இருக்கும், லாங்குவேஜ் லேப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்க ஆங்கிலத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே தமிழ் ஆய்வகம் தொடங்கி வைத்து அதில் நம்முடைய தமிழாசிரியர் பெருமக்கள் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்வதை பார்க்கிற போது உள்ளபடியே நான் பெருமை அடைகிறேன். அவர்களை வாழ்த்துகிறேன், அவர்களை பாராட்டுகிறேன். அவர்களுக்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் அதுபோல வழிகாட்டிய ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திருமதி ராதா அம்மையார் அவர்களுக்கும், முதல்வர் சாய்லட்சுமி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவிக்கிறேன். மிக அருமையான தலைப்பை தந்து இன்றைக்கு பேச வைத்திருக்கிறார். நான் தொடக்கமாக சில செய்திகளை மட்டும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம், தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி எம்மான் நீ வாழ்க என்று எழுதுவதற்காக தன் பேனாவில் மையை தொட்டு, இல்லை இல்லை, மையை தொடுவதற்கு பதில் மெய்யை தொட்டு எழுதிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியை இதயத்தில் நிரப்பி வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும்,
சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் அறவும் வேண்டும் கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று சொன்ன பாவேந்தர் பாரதிதாசனை என் இதயத்தில் சுமந்து, அன்பு மாணவிகளே, நாம் எல்லாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணமான தங்கள் மூச்சுக்காற்றை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் திருவடிகளுக்கு இந்த பெருமை நிறைந்த பட்டிமன்றத்தின் மூலம் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே விடுதலை திருநாள் நம் பாரதத்தினுடைய நன்னாள், அது ஒரு பொன்னாள். இன்று நாம் நினைத்ததை பேசுவதற்கும் சிந்தித்ததை எழுதுவதற்கும் சுகங்களை அனுபவிப்பதற்கும் சொத்துக்களை அனுபவிப்பதற்கும் நம் முன்னோர்கள் கொடுத்த விலை கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. பலர் உயிரிழந்தனர், சிலர் உறுப்பிழந்தனர், சிலர் சொத்துழந்தனர், பலர் சுகமிழந்தனர். இந்த பட்டியல் வானத்தில் தோன்றும் வானவில் போல நீண்டு கொண்டே போகும். அவர்களையெல்லாம் பட்டியலிடுவதற்கு நாள் போதாது. ஆகவே ஒரு சிலரை மட்டுமாவது இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து என்னுடைய இந்த முதல் சுற்று செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். ஈரங்கி உடுத்தி எதிரிகளை வீரங்கிகளோடு ஓட ஓட விரட்டிய மகாத்மா காந்தி, எங்கள் சிவம் பேசினால், எங்கள் தமிழ்நாட்டு சிவம் பேசினால் சவம் கூட எழுந்து நிற்கும், அத்தகைய பெருமைக்குரிய சுப்பிரமணிய சிவா அவர்கள் வங்க கடல் முழுதும் கப்பல் விட்ட தங்க தலைவர் வ.உ. சிதம்பரம், வீரத்தின் விளை நிலம் கட்டபொம்மன், மறக்க முடியாத மருது சகோதரர்கள், தன் உயிர் போனாலும் பாரத கொடியை கைகளில் தாங்கி பிடித்து, நான் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர கொடியை விடமாட்டேன் என்று கொடிக்காத்த குமரன், எதிரிகளை ஓட ஓட விரட்டிய வீரமங்கை வேலு நாச்சியார், தியாகம் பல செய்த தில்லையாடி வள்ளியம்மை, இப்படி எண்ணற்ற தியாகிகளின் திருவடிகளுக்கு என் வீர வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு மாணவர்களே, ஆகஸ்ட் 15 நாளை நாம் அடிக்கடி நினைவில் கொள்வோம். ஆனால் ஆகஸ்ட் 14 நாளை நாம் மறந்துவிட்டோம். அது ஒரு அற்புதமான நாள். ஆகஸ்ட் 14 நாள் அன்று நம் பாரத தேசத்தின் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் அனைவரும் வந்து அமர்ந்து விட்டனர். 11:05 ஆச்சாரிய கிருபளானி வந்தே மாதரம் பாடுகின்றார். அதை அடுத்து 11:10 மரியாதைக்குரிய ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முன்னிலை உரையாற்றுகின்றார், வரவேற்புரை ஆற்றுகின்றார். அடுத்து நம் திருத்தணிக்கு அருகில் பிறந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை உரையாற்றுகின்றார். 11:51 அந்த கொடி ஏற்றுகின்ற அந்த வேளை நெருங்குகையில் ஒட்டுமொத்த இந்திய பெண்மணிகளின் பிரதிநிதியாக அம்சா மேத்தா என்ற பெண்மணி தேசிய கொடியை ஏந்தி வர, சரியாக 12 ஆங்கில கொடி கொடிக்கம்பத்திலிருந்து இறக்கப்பட்டு இந்தியாவின் பாரத தேசத்தின் முதல் மூவர்ண கொடி, நம்முடைய முதல் பாரத பிரதமர் ஆசியாவின் ஜோதி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த நாளை நாம் நன்றியோடு நினைவு கூர்கிறோம். நம் பாரத தேசத்தின் கொடிக்கம்பத்தில் அவர்கள் மூவர்ண கொடி ஏற்றியது பெரிய விஷயம் அல்ல, இல்லை. ஆனால் அப்பொழுது அவர் ஆற்றிய உரை இருக்கிறதே, அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உரை. அவர் அன்று பேசினார், இந்தியர்களே, உலகம் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் என் இந்திய தேசம் இன்று விழித்து எழுகிறது. இம்மண்ணில் புதிய சகாப்தம் படைக்க ஒரு கோலத்தை நான் வரைந்திருக்கிறேன்.
என் தேசத்தின் தலைவர்கள் அதனை வண்ணக்கோலமாக மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அன்றைக்கு 12 மணிக்கு அந்த நாடு விடுதலை பெற்றது என்ற செய்தியை டெல்லியில் தன் வீட்டு சொந்த சைக்கிளில் பயணம் செய்து வானொலி நிலையத்துக்கு கொண்டு சென்று அறிவித்தவர் யார் தெரியுமா? அவர்தான் மிகச்சிறந்த நடிகராக திரைத்துறையில் காலோச்சி மிகச்சிறந்து விளங்கி மின்னி மிளிர்ந்த அண்மையில் மறைந்த பூரணம் விஸ்வநாதன் என்ற தமிழர் என்றால் நாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரோம். ஆக அத்தகைய சிறப்புக்குரிய நிகழ்வுகள் அன்று நடந்தன, அதனை நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூறலாம். அன்பிற்குரிய மாணவர்களே, நம் தேசத்தின் மூவர்ண கொடி பச்சை என்றும் வெள்ளை என்றும் சிவப்பென்றும் பறந்து கொண்டிருக்கிறது. நடுவிலே அசோக சக்கரம். பச்சை இருக்கிறதே அது நம் தேசத்தினுடைய வளமையை குறிக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் நான் இப்படி பார்க்கிறேன், பகத்சிங், சுகதேவ் போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களின் பசுமையான வாழ்க்கையை தொலைத்த காரணத்தால் தான் நம் தேசிய கொடியில் பச்சை நிறம் இருக்கிறது என்று எண்ணி பார்ப்பதற்கும் இடமுண்டு. அன்பு மாணவ செல்வங்களே, நம்முடைய வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் எது தெரியுமா? நம் தேசத்திற்கு பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் இரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் தான் வெள்ளையாகவும் சிவப்பாகவும் காட்சி அளிக்கிறது என்று சொன்னால் அது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நடுவில் இருக்கிற அசோக சக்கரத்தினுடைய ஆரக்கால்கள் இருக்கிற அது எது தெரியுமா? நம் விடுதலை போராட்ட தியாகிகள் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதனால் பட்ட துன்பத்தால் அவர்கள் ஒடிந்த எலும்புகள் தான் நம்முடைய தேசிய சக்கரத்தில் ஆரக்கால்களாக இருக்கின்றன என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். இப்படி எண்ணற்றோர் செய்த தியாகத்தின் பலன்தான் நாம் பெற்ற சுதந்திரம். அதற்கு பாடுபட்ட தியாகிகளின் திருவடிகளை தலைதாழ்த்து வணங்கி. அன்பு மாணவ செல்வங்களே, ஒரு அருமையான பட்டிமன்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். சுதந்திரம் இரவில் வாங்கினோம், விடிந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பு, இன்னும் விடியவில்லை அப்படின்னு ஒரு ரெண்டு தலைப்பில் இங்கே ரெண்டு அணிகளாக பிரிந்திருக்கிறார். விடிந்திருக்கிறது என்ற தலைப்பில் செல்வி கோபிகா அவர்கள் கொஞ்சம் எழுதி நிற்கலாம். அவரை அடியொற்றி செல்வி ஹரிணி அவர்கள், அவரை அடியொற்றி செல்வி அஸ்வினி அவர்கள் கொண்ட ஒரு அணி இங்கே இருக்கு. இரவில் வாங்கிய சுதந்திரம் இன்னும் விடியவே இல்லை என்ற தலைப்பில் 3 மாணவ செல்வங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். செல்வி மனோஸ்ரீ, செல்வி அஷிதா, செல்வி ராகஸ்ரீ ஆகிய 3 பேர் கொண்ட அணி இங்கே வாதிட அமர்ந்திருக்கிறார். வளமான வருங்காலத்தின் வளமான இந்தியாவை வடித்தெடுக்கும் சிற்பிகள் இவர்கள். ரொம்ப அழகா உங்கள் முன்னால் வாதங்களை எடுத்து வைக்க வந்திருக்கிறார்கள். இந்த 6 பேருமே உண்மையான சிங்க பெண்கள் இவர்கள்.